வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்டெல் பெஸ்டா இல்ல ஜியோ பெஸ்டா இல்ல அப்படிங்கிறப்போ வோடஃபோன் பெஸ்டா. ஸோ மூணுல வந்து பாத்தீங்கன்னா எது பெஸ்ட் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த எது பெஸ்ட் நெட்ஒர்க் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினே கிடையாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக வந்து ஏர்டெல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுற செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது நிறைய யூஸ் பண்ணுற சிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்னு சொல்லுவாங்க. ஸோ 2016 வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு கம்பெனி, அதாவது மெயினாக வந்து ஏர்டெல், ஜியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன், ஸோ மூணு பேரில் வந்து யார் பெஸ்ட்டு அப்படிங்கிற போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் போய் கூகுளில் டைப் பண்ணிங்க, விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் நெட்ஒர்க் இன் இந்தியா அப்படின்னு கூகுளில் போட்டிங்க அப்படிங்கிறப்ப ஏர்டெல் அப்படிங்கிற பெஸ்ட் எது அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ரிலையன்ஸ், ஜியோ, வோடஃபோன். ஸோ இது மூணில் வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே வரும். ஸோ எது பெஸ்ட் இந்த மூணுலேயே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மூணோட வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ், அதாவது என்ன பிளான்ஸ் அப்படின்னா அந்த சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ ருபீஸ், இவ்வளோ பேலன்ஸ், அதுக்கப்புறம் இவ்வளோ டேட்டாஸ் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இதில் எது மூணுமே பார்த்தீங்கன்னா மூணுமே வந்து அதாவது என்னென்னா அது மூணுலேயுமே பேலன்ஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அது மட்டும் கிடைக்கிறது கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் இந்த அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேக் போட்டிங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக, அதாவது என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன், இந்த ஜிஃபை, இந்த மாதிரி சில ஆப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பேக் போட்டிங்க அப்படிங்கிறப்ப அதில் தான் நம்பர் கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பர் நீங்கள் அதை என்டர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸ் தான் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணோட பேக்ஸ், அதாவது மூணோட பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து எது பெஸ்ட் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஒரு சிம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 250, ஒரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 400, இன்னொரு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 2400. ஸோ இது மூணுலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணோடதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சைலண்ட் டிஸ்பிளே பண்ணுவேன், அதாவது இந்த இதுக்கு உங்களோட பிளான்ஸ் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது புரியல. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா 249 நீங்கள் வந்து பேலன்ஸ் போட்டிங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 GB, அதுக்கப்புறம் 28 days கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், 100 SMS. ஸோ எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. கால்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 249 போட்டிங்க அப்படிங்கிறப்ப ஜிபே ஃப்ரீயாக ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். விங்க் மியூசிக் அப்படிங்கிறத ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஹலோ டியூன்ஸ் அப்படிங்கிறத ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஆப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 249 நீங்கள் வந்து ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போட்டிங்க அப்படிங்கிறப்ப இதே நம்ம இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 400 போட்டிங்க அப்படிங்கிறப்ப 1.5 GB, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 56 days வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான். அதாவது என்னன்னா நீங்கள் வந்து போட்டிங்க அப்படிங்கிறப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 SMS எப்பயும் போல சென்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஷேக் மியூசிக், ஹலோ டியூன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் 5. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா ஃப்ளாஷ் டேக் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 ருபீஸ் வரையும் கேஷ்பேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இல்லாமல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷா அகாடமி ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கு நீங்கள் போட்டிங்க அப்படிங்கிறப்ப. அடுத்து நான் 2400 நீங்கள் பேக் போட்டிங்க அப்படிங்கிறப்ப 365 days, 1.5 GB. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நீங்கள் வந்து அதாவது அந்த 400 என்ன பார்த்தோம், என்ன பிளான்ஸ்லாம் பார்த்தோமோ, என்ன சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு பார்த்தோமோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ போயிடலாம். ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 250, அதாவது நீங்கள் 250 பேலன்ஸ் போட்டிங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 GB per day, 28 days. இதே நம்ம ஏர்டெல் கம்பேர் பண்ணும்போது 1.5 GB கொடுப்பாங்க. ஸோ இதில் டேட்டா அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தராங்க. நெக்ஸ்ட் என்னன்னா 400 வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.5 GB, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 56 days, இதே தான் ஏர்டெல்லே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2400 வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 GB கொடுக்குறாங்க 1 இயருக்கு. அதில் ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 GB தான் கொடுத்தாங்க. ஸோ ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா 3 GB கூட கொடுப்பாங்க. ஸோ 3 GB அப்படிங்கிறது நீங்கள் 600 வந்து பார்த்தீங்கன்னா பேக் போட்டிங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 3 GB கொடுப்பாங்க. மூணில் நீங்கள் என்ன பேக் போடணும், உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும் அப்படின்னா ஜியோ ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு ஜியோ சிம் போடுறீங்க அப்படின்னால ஜியோ ஆப்ஸ்னா என்ன தெரியும், ஜியோ மூவிஸ், அதுக்கப்புறம் ஜியோ மியூசிக், அதுக்கப்புறம் ஜியோ டிவி, ஒன்றா இருக்கும். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் மற்ற ஆப்பில், அதாவது இவங்க ஏர்டெல் வோடஃபோனில் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் வந்து எடுப்பாங்க. பட் இவங்க ஒரே இதை கிரியேட் பண்ணி, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன். வோடஃபோனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250, 1.5 GB, 28 days. அது இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெலுக்கும் ஏர்டெலோட பிளானும் வோடஃபோனோட பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். இவங்களோட அதே 400 வந்து பார்த்தீங்கன்னா அதே 1.5 GB, 56 days. அதுக்கப்புறம் 2400 பார்த்தீங்கன்னா அதே 1.5 GB, 365 days. பட் இவங்களில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோடஃபோன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 250 எந்த சப்ஸ்கிரிப்ஷனுமே கிடையாது, அதாவது எந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸுமே கிடையாது. உங்களுக்கு ஏர்டெல்ல கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோலையும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 300 வந்தோம் அப்படிங்கிறப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வோடஃபோன் ப்ளே சர்வீஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பெனிஃபிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதே 2400 வந்து அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2400 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து என்னன்னா அந்த ஜிஃபை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ப்ளே சர்வீஸ், ரெண்டு தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்டெல், அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏர்டெல் நிறைய கிடைக்கும். அதே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா வேணும் நினச்சிங்க அப்படிங்கிறப்ப ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா கிடைக்கும் கிடைக்கும். அதாவது என்னென்னா மற்ற மூணு, அதாவது இந்த ரெண்டு சிம் வோடாஃபோனும் சரி, இந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 GB கொடுக்குறாங்க, பட் ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா 2 GB இல்லை 1.5 GB, அதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 GB தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நிறைய தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படிங்கிறப்ப இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதாவது விஐ அப்படிங்கிறது. ஸோ விஐ அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஏர்டெலுக்கு அடுத்து நீங்கள் ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா விஐ யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்பீடு கிடைக்கும், பட் என்னன்னா ஏர்டெல் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். இந்த மூணு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ஸ் பார்த்துட்டோம், பட் வோடஃபோனை வோடஃபோனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் கம்மியாக அதிகமாகவே இருக்குது. இந்த மூணு சிம்லேயும் எந்த சிம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இன்னும் அடுத்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.